நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்கவும் காவல்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்தியாவில் காவல்துறை சீர்திருத்தங்களுக்கான போராட்டம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகத்தை அவர் நேற்று வெளியிட்டார். விழாவில் பேசிய அவர், சைபர் கிரைம் என்று அழைக்கப்படும் இணையவழி குற்றங்களையும் 21ஆம் நூற்றாண்டின் குற்றங்களையும் திறம்பட எதிர்கொள்ள காவல்துறையினரின் திறமை மேம்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று கேட்டுக் கொண்டார். காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புதல், உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி மாநிலங்களில் காவல்துறை சீர்திருத்தங்கள் முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் சாமானிய மக்களிடம் காவல்துறையினர் கண்ணியமாகவும் நட்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். Whatever the government has to do it. Filling up the vacancies. But at the same time, the people there who are there to give justice delivery, they should also act in a more responsive and responsible manner. And the legislatures also, they have to perform. And they have to discuss, debate and decide. But you know, often disruption is taking place.